நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் அண்ட் கவுண்டர் ஸோ ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் கவுண்டரில் மொத்தம் நாலு மோட் இருக்குது மோட் ஜீரோ மோடு ஒன் மோட் டூ அண்ட் மோடு த்ரீன்னு நாலு மோட் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே டி மோட் ரெஜிஸ்டரில் பார்த்து தான் மோட் ஜீரோன்னா பதிமூணு பீட்டு கொண்ட டைமர் கவுண்டர் மோடு ஒன்றுன்னா பதினாறு பீட்டு டைமர் கவுண்டர் மோடு த்ரீனா எயிட் பீட்டு ஃபஸ்ட்டு ஒரு எயிட் பிட் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும் திரும்ப எயிட் பிட் ஆட்டோ ஆகும் ஓகேவா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஃபில் ஆனதுக்கப்புறம் ஃபில் ஆகிறதா ஆட்டோ ரீலோட்னு சொல்லுவோம் தென் லாஸ்ட்டு என்ன பிட் பதினாறு பிட் இதை வந்து ஸ்பிளிட் டைமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட் ஆகி ஃபில் ஆகிட்டே வரும் ஸோ இதை தான் என்னது மோடு த்ரீன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மோடு ஜீரோ ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மோடு மோடு ஜீரோ பார்த்தாலே மற்ற இருக்க ஒவ்வொரு மோடும் புரிஞ்சிடும் ஓகேவா ஃபஸ்ட்டு டயக்ராமில் பாருங்கள் என்ன இருக்குது ஆஸ்லேட்டர் இருக்குது டிவைடட் பை டுவெல் தென் சி ஸ்லாஷ் டீ பார் ஈக்குவல் டு ஸீரோ அதாவது டைமர் ஆர் கவுண்டர் வந்து ஜீரோவாக இருக்கலாம் இல்லைன்னா ஒன்னாக இருக்கலாம் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இது டி ஒன்னுங்கிறது என்னது டைமர் ஒன்றுக்குரிய பின் தென் டிஆர் ஒன்னா என்ன பார்த்தோம் டி கான் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்ஸ் பார்த்தோமா அங்கே என்ன சாஃப்ட்வேர் முறையில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம் ஸோ அதுதான் என்னது ஜீரோ ஆர் ஒன் ஒன்றுன்னா என்ன இருக்குது செட் ஆகிருக்குன்னு அர்த்தம் தென் கேட்டு கேட்டுக்கு முன்னாடி என்ன கேட் கொடுத்துருக்காங்க நாட் கேட் கொடுத்துருக்காங்க ஐடி ஐஎன்டி டி ஒன்னுங்கிறது கேட் ரெண்டுமே கேட்டில் உள்ள பின் தான் இந்த பார்த்துங்க ஸோ ஐ என் டி பார்த்தோமா ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் ஐஎன் டி ஒன் ஐஎன் டி ஜீரோ அதாவது கேட் கேட்டில் வரக்கூடியது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள் ஆசிலேஷன் ஸோ ஆசுலேஷனுங்கிறது நான் ஏற்கனவே தான் இந்த வரக்கூடிய கிளாக் பல்ஸ் இதை தான் என்ன சொல்கிறோம் ஆசிலேட்டர் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் பன்னெண்டு இருக்கு ஓகேவா அப்போது நான் ஏற்கனவே சொல்கிறேன் ஒரு மிஷின் சைக்கிள் அப்படின்னா இத்தனை பன்னெண்டு இருக்கும்னு அர்த்தம் இப்போ இங்கே எத்தனை வந்திருக்கு பன்னெண்டு இங்கே பன்னெண்டு வந்திருக்கு டிவைடட் பை டுவல் அப்போது டுவெல் டிவைடட் பை டுவெல்னால் என்ன வரும் ஒன் இந்த இடத்துல சி ஸ்லாஷ் டி பார் ஈக்குவல் டு ஒன் ஓகேவா அப்போது சி ஈக்குவல் டு ஒன்னுன்னு வரும் டி ஈக்குவல் டீ டீனா என்னது ஒன்னா இங்கே என்ன வந்திருக்கோ அது அந்த ஒன் அப்படியே போடுங்க அப்போது டி பாரா மாற்றும் போது இது வந்து ஜீரோ ஆயிரும் இப்போ என்ன பண்ணுறோம் கவுண்டர் ஆப்ரேஷன் நடக்குன்னு அர்த்தம் ஓகேவா கவுண்டர் ஆப்ரேஷன் நடக்கு ஓகேவா ஒன் ஸோ ஒன்னாக இருந்துச்சுன்னா சுவிட்ச் இன்னாகும் ஓப்பனில் இருக்கும் இங்கே ஒன்னாக இருந்தால் சுவிட்ச் இன்னாகும் ஓப்பனில் இருக்குது இப்போ டி ஒன்னுங்கிற பின்னில் வந்து என்ன இருக்குது ஜீரோ இருக்குன்னு அர்த்தம் இங்கே வந்து என்ன ஆகலை சுவிட்சு ஒன்னாக இருந்தால் தான் இந்த பக்கம் வரும் சுவிட்சு க்ளோஸ்டாக இருந்ததுன்னா வராது ஓகேவா கவனிங்க ஸோ ஆசுலேஷன்னால் என்னென்னு பார்த்தோம் இந்த டுவெல் க்ளாக் சைக்கிள் ஒரு மிஷின் சைக்கிள்னா எத்தனை பன்னெண்டு ஸோ அந்த பன்னெண்டு டிவைடட் பை பன்னெண்டுனால் என்ன வருது ஒன் அப்போது சி ஸ்லாஷ் பார் ஈக்வல் டு ஒன் அப்போது ஒன்றுன்னா என்னது க்ளோஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சீரோனா ஓப்பனாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா க்ளோஸ்டுனா இந்த ரெண்டும் என்ன ஆகிருக்கு இந்த சுவிட்ச் ரெண்டும் க்ளோஸ்டாகிருக்கு க்ளோஸ்னால் என்ன இருக்குது மூடி இருக்குது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கு ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது சீரோன்னா இது கூட சுவிட்ச் க்ளோஸ்ட் ஆகலை ஓப்பனில் தான் இருக்குது ஓகேவா அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை இங்கே கரண்ட் ஃப்ளோ இல்லை பட் இந்த ரெண்டுத்துக்கும் கரண்ட் ஃப்ளோ இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் கரண்ட் ஃப்ளோ இருக்குது ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ரன் பீட் கொடுத்துருக்காங்க ஸோ ரன் பீட் வந்து என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன் இருக்கதான் அர்த்தம் ஓகேவா அடுத்து கேட் பீட் ஸோ கேட்லேயும் என்ன இருக்குது ஐஎன்டி ஒன் ஸோ இந்த ரெண்டுமே ஜீரோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்மளாம் அசீவ் பண்ணுறது தான் ஓகேவா ஜீரோ ஃபஸ்ட்டு ஜீரோ ஜீரோன்னு போவோம் ஜீரோ அண்ட் ஜீரோ ஸோ பொதுவாக இது என்ன கேட்டு நாட் கேட்டு ஜீரோவாக இருந்தால் என்ன மாற்றும் ஒன்றாக மாற்றும் ஸோ இங்கே இருக்கிறது ஜீரோ இப்போது உங்களுக்கு தெரியும் ஆர் கேட்னா என்னது ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் ஆர் கேட்டோட ஃபங்க்ஷன் ஆர்கேட்டோட ஃபங்க்ஷன் ஏபின்னா எனது ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுக்கும் அப்போ இங்கே ஒன்னு ஜீரோ ஒன் ப்ளஸ் ஜீரோனா என்ன வரும் ஆன்சர் ஒன்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது டிஆர் ஒன் ஸோ டிஆர் ஒன் ஈக்குவல் டு செட் ஆகணும் சாஃப்ட்வேர் முறையில் செட்டுன்னா என்னது இருக்கும் ஒன்னாக இருக்கும்னு அர்த்தம் ஆனுனால் எனது ஒன் ஆஃப்னா ஜீரோ அப்போ இந்த இடத்துல ஒன் இருக்கு ஓகேவா ஒன்று இங்கேயும் ஒன் கொடுக்கேன் ரன் பிட்னா என்னது ஏதாவது ஆன் கண்டிஷனில் இருக்குது ஸோ ஒன் இங்கேருந்து வரக்கூடியதும் என்னதான் ஒன் ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்ருக்கு கேட்டு ஸோ கேட்டோட ஆப்ரேஷன் ஏ இன்ட்டு பி ஏ டாட் பி அதாவது மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் இன்ட்டு ஒன் என்னது ஒன் அப்போது ஒன் வந்துச்சுன்னா இந்த என்ன ஆகும் திறந்துருக்கிறது க்ளோஸ்டாகும் ஓகேவா சுவிட்ச் க்ளோஸ் ஆகும் இங்கேருந்து என்ன வருது ஒன் வருது இந்த ஒன் இங்கே இங்கே வருது இந்த ஒன் இங்கே வருது ஸோ இப்போ என்ன வருது ஒன் ஒன்றுன்னு ரெண்டு டேட்டாக வருது ஒன் அப்படின்னு ஒரு டேட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் வந்து ஹையர் டேட்டா ஒன் லோயர் டேட்டா ஒன் செய்யா லோயர் பிட் ஒன் ஆகும் ஹையர் பிட் ஆகும் ஒன் ஆகும் செட் ஆகும் இப்போ டிஎஃப்ங்கிறது என்னன்னா ஃப்ளாக் அதாவது ஒன் ப்ளஸ் என்ன நம்மளுக்கு தெரியும் டென் ஓகேவா ஒன் ப்ளஸ் ஒன் ஆர் ஒன் இன்டூ ஒன்னுனா என்னது டென்னுன்னு அர்த்தம் அப்படி தானே ஆன் சரி ஆர் கேட்டில் ஒன் இன்டூ ஒன் ஒன் டாட் ஒன்னை வந்து என்ன சொல்லுவோம் டென்னு சொல்லுவோம் ஸோ இப்படி வரும்போது கேரி வந்ததுன்னா என்னாகும் இந்த ஃப்ளாக் செட் ஆகும் சப்போஸ் இந்த இடத்துல சீரோன்னு இருக்குது ஒன் டாட் ஜீரோன்னா என்னது 0 0 டாட் ஒன்னாலும் சீரோ ஸோ அப்படி இல்லைனா இந்த ஃப்ளாகு செட் ஆகுது ஸோ இதை வந்து என்ன சொல்வோம் ஓவர் ஃப்ளாக்னு சொல்லுவோம் இங்கே பார்த்தோம்ல எஃப் ஒன் டி எல் ஜீரோ ஸோ ஆட் பண்ணும்போதோ மல்டிப்ளை பண்ணும்போதோ கேரி வந்தால் இந்த ஃப்ளாக்ஸ் செட் ஆகும் இல்லைன்னா செட் ஆகுது ஸோ இப்படி வரக்கூடியதை தான் பதிமூணு பிட் கொண்ட டேட் க டைமர் ஆர் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய டேட்டாக பதிமூணு பிட்டா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கொடுக்குறது தான் என்னது மோட் ஜீரோ டைமர் ஆண்ட் கவுண்டர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மோடு ஒன் சிக்ஸ்டீன் பிட் சேம் தான் ஸோ என்னது அதே மாதிரி கிளாக் பல்ஸ் கொடுக்கும் பன்னெண்டு டிவைடட் பை பன்னெண்டுனா இங்கே என்ன வரும் ஒன் ஸோ சுவிட்ச் என்ன இருக்குது க்ளோஸில் இருக்குது அப்போது இங்கே வரக்கூடிய ஒன் இந்த இடத்துல வருது இங்கே என்ன இருக்குது அதே மாதிரி ஜீரோ அண்டு ஜீரோ ஜீரோவில் ஸோ இங்கே ஒன் இருக்குது டி ஆர் ஒன் ஈக்குவல் டு என்னது ரன் பீட் வந்து ரன்னுனா என்னது ஆன் கண்டிஷன் ஆனுன்னா ஒன்றுன்னு அர்த்தம் ஒன் இருக்குது ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ரெண்டுமே ஜீரோ ஜீரோ ஸோ ஜீரோ கொடுத்தா என்னாகும் ஒன் ஜீரோ ஆண்ட் கேட் படி ஒன் ப்ளஸ் ஜீரோனா என்னது ஒன் ஆண்ட் கேட்டு படி இங்கே என்ன கேட் இருக்கோ அதோட ஆப்ரேஷன் தான் நடக்கணும் அப்படிதான் ஒன் ப்ளஸ் ஜீரோனா என்னது ஒன் ஆர் கேட்னா ஒன் இங்கே ஒன் இன்ட்டு ஒன் மல்டிப்ளைனால் ஒன் தான் ஓகேவா இப்போ இந்த ஒன் இங்கே வரும்போது இந்த சுவிட்ச் வந்து என்ன ஆகும் க்ளோஸ்ட் ஆகும் ஆகும்போது இங்கே என்ன வருது ஒன் ஒன்னுன்னு வருது ஸோ ஒன் ஒன்னா பதினாறு பிட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது செட் ஆகுது ஸோ கேரி கேரிஃப்ளாகும் செட் ஆகும் ஏன் செட் ஆகும்னா ஒன் இன்ட்டு ஒன்னா எனது டென்னில் அதனால் கேரி கேரிஃப்ளாக் செட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மோடு டூ ஆட்டோ ரீலோ டைமர் கவுண்டர் ஸோ இதில் வந்து எத்தனை கொடுக்கும் பன்னெண்டு கிளாக் பல்ஸ் பன்னெண்டு டிவைட் பை பன்னெண்டு ஒன்று சேம் தான் இந்த சுவிட்சு என்ன ஆகும் இங்கேயும் இனிஷியல் கண்டிஷன் ஜீரோ 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 வந்து ஒன்றாம் ஆகும் இங்கே வந்து ஜீரோ ஒன் இன்ட்டு ஜீரோ ஒன் டிஆர் ஒன் என்ன ஒன் ரன் பிட் தானே அப்போது ஒன் ஒன் இன்டு ஒன் ஒன் ஸோ இந்த சுவிட்ச் க்ளோஸ்ட் ஆகும் ஸோ கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்போது இங்கே என்ன ஆகுது முதல்ல லோயர் பிட் செட் ஆகுது அப்போ லோயர் பிட் செட் ஆகும்போது இங்கே என்ன ஒரே ஒரு பிட்டு தானே வருது அப்போது இந்த ஃப்ளாக் என்ன ஆகாது நம்மளுக்கு செட் ஆகாது செட் ஆகாது ஓகேவா ஸோ தென் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பிட் போனோடனே இந்த ரீலோட் ஆகும் ரீலோட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஹையர் பிட்டு இங்கே வரும் ஓகேவா இதில் எதுவுமே இருக்காது சீரோன்னு இருக்கும் இப்போ இந்த இடம் என்ன ஆகும் சீரோவாக இருக்கும் சீரோவாக இருந்தாலும் இங்கே ஏதாவது ஃப்ளாக் செட் ஆகுமா ஒன் ஒன்றுன்னு வந்தால் தான் ஃப்ளாக் செட் ஆகும் இல்லைன்னா அது செட் ஆகாது ஜீரோன்னு இருந்தாலும் ஃப்ளாக் செட் ஆகாது ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் எயிட் பிட் ஆட்டோ ரீலோ டைமர் ஆட்டோமேட்டிக்காக என்ன அது ஒரு பிட் செட் ஆனோன்னு திரும்ப அடியில் இருக்க பிட் ரீலோட் ஆகுறதுனால இது ஆட்டோ ரீலோட்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு டூ பிட் டைமர் ஆர் கவுண்டர் இதை வந்து ஸ்பிளிட் டைமர் ஆர் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு நேம் ஸோ இதுவும் சேம் கான்செப்ட் ஆசலேஷன் டிவைடட் பை டுவெல் ரெண்டும் ஒன்னாக இருந்துச்சுன்னா சுவிட்சு க்ளோஸ்டாக இருக்கும் இங்கே வந்து என்ன கொடுக்கும் ஒன் ஓகேவா இங்கே தான் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே என்ன இருக்கும் டிஆர் ஈக்குவல் டு ஒன் டிஆர் ஈக்குவல் டு ஒன்னு இருக்கும் ஆனால் இந்த மோடு இதில் மட்டும் என்ன இருக்கும்னா டிஆர் ஈக்குவல் 0 ஜீரோன் இருக்கும் 0 ஜீரோனா என்ன அர்த்தம் 0 சீரோன்னு அர்த்தம் இங்கே இனிஷியல் கண்டிஷன் 0 சீரோன்னு கொடுக்கும் சீரோனா எனது ஒன் ஒன் இன்ட்டு ஜீரோ என்ன ஆகும் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஆர் எனது அடிஷன் ஒன் ப்ளஸ் ஜீரோனா ஒன் இங்க என்ன இருக்குது 0 ப்ளஸ் ஒன்னுனா என்னது ஸோ ஆண்டு படி என்னது மல்டிப்ளை 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் அப்போ என்னாகாது இந்த சுவிட்ச் வந்து திறந்தே இருக்கும் கரண்ட் ஃப்ளோ எதுவுமே இருக்காது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்ததுக்கு அடுத்த ஸ்பிளிட் டைமருக்கு வந்துடணும் ஸோ இதுலேயும் என்ன கொடுக்கும் பன்னெண்டு டிவைடட் பை பன்னெண்டுனால் என்ன வரும் ஒன் வரும் ஸோ ஸ்விட்ச் க்ளோஸ்ட் ஆகும் இங்கே என்ன இருக்குது ரன் பிட்டில் ஒன்னுன்னு இருக்குது அப்போது ஒன்றுனால் இந்த இடத்துல செட் ஆகும் ஒன் தானே வந்திருக்கு சிங்கிள் வேல்யூ தான் வந்திருக்கு லோயர் பிட்டு தான் வந்திருக்கு ஹையர் பிட்டும் அதாவது டிஹெச் சீரோ தான் வந்திருக்கு டிஹெச் ஒன் வரல ஸோ அப்போது இது ஒரு லோயர் பிட் அப்போ இந்த இடத்துல டைமர் கேரி ஃப்ளாக் நம்மளுக்கு செட் ஆகாது ஓகேவா ஸோ இ இது தான் என்னது ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் அண்ட் கவுண்டர் இதுதான் என்னது ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் அண்ட் கவுண்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸ் பார்க்கலாம் ஸோ இதோட ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் அண்ட் கவுண்டர் ஃபினிஷ் ஆகிட்டு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்